போட்டி ஆரம்பமாக போகுது. பேர் கொடுத்தவங்களை ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. போட்டிக்கான விதிமுறைகள் என்னன்னு அப்படி பாத்தீங்கன்னா, இந்த போட்டியில யார் அதிக நேரம் சங்கு ஊதுறாங்களோ அவங்கதான் இந்த போட்டியோட வெற்றியாளர். நமது பிரபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். ஓகே பிரபா, நீங்க ரெடியா? ஓ ரெடி. ஓகே, சங்க எடுத்துக்கோங்க. Your time starts now. வணக்கம். ஓகே ஜோதி, நீங்க ரெடியா? ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதெல்லாம் ஊதவே தெரியாது அண்ணி. நம்ம ரெண்டு பேரோட மானமும் உங்க கையில தான் இருக்கு, சொல்லிட்டா பாத்துக்கோங்க. அந்த செம்பா ஜெயிச்சிட்டானா அப்புறம் நமக்கு தான் அசிங்கம். நீங்க காப்பாத்திருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாத்துக்கிறேன்னு சொல்றல, விடு. இப்போ நம்மளோட சங்கோதர போட்டியில அடுத்த கண்டெஸ்டன்ட் மிஸ்ஸஸ் நந்தினி வினோத்குமார். Your time starts now. நம்ம தங்கச்சி சங்கு ஊதுறாளா இல்ல வேற ஏதாவது சவுண்ட் போடுறாளா? எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா இவ்வளவு கேவலமா சவுண்ட் கொடுக்கறாள, நம்ம ஃபேமிலி பிரஸ்டீஜே போயிடுச்சே. ஓகே. நம்மளோட போட்டியில அடுத்ததாக அர்ச்சனா அமுதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அர்ச்சனா, நீங்க ரெடியா? எஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Thank you so much. சொல்லுங்க மேம். அவங்களோட டைம் 55 செகண்ட்ஸ்.
அர்ச்சனா அமுதன், உங்களோட டைமிங் 55 செகண்ட்ஸ். எஸ் கேத்துறீங்க கேத்துறீங்க நம்மளோட கடைசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Your time starts now. அர்ச்சனாதான் ஓகே, இப்பொழுது சங்கோதர போட்டியில வெற்றியாளர் யார் அப்படின்னு அறிவிக்கிற டைம் வந்தாச்சு. சோ அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, none other than சிம்பா கார்த்திக்.
வரமாட்டா வரமாட்டான்னு சொன்னீங்க, கடைசியில பாருங்க உங்களையே பீட் பண்ணிட்டா. நீ ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. அடுத்த போட்டி மெழுகுவர்த்தி ஏத்துறது. 10 மெழுகுவர்த்தி இங்க இருக்கும். யாரு ஒரே தீக்குச்சியில எல்லா மெழுகுவர்த்தியும் ஏத்துறாங்களோ அவங்கதான் இந்த போட்டியோட வெற்றியாளர். நம்ம ரேஞ்சுக்கு ஊரையே கொளுத்துவோம். கேவலம் ஒரு மெழுகுவர்த்திய கொளுத்த மாட்டோமா? நம்ம கொளுத்துவோம், அவ வந்து அணைச்சிட்டு போயிடுவான். மெழுக கொளுத்துறதுக்கு முன்னாடியே வயித்த கொளுத்திட்டாங்களா? இப்போ நடக்கவிருக்கும் இந்த போட்டியில வந்து முதல் போட்டியாளராக நாம் மேடைக்கு அழைக்க போவது அக்ஷரா. மேடைக்கு வாங்க. செய்யறதெல்லாம் சரியில்லை, சும்மா இருங்க. பூதவும் தெரியல உனக்கு, பத்த வயசு தெரியல. எந்த கேம் தான் ஒழுங்காடுவேன். ஓகே, மெழுகுவர்த்தி ஏத்திர போட்டியில நம்மளோட அடுத்த கண்டெஸ்டன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா அமுதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அப்படிதான் ட்ரை பண்ணு, விட்டுறாத.
அர்ச்சனா, ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. நீங்க மொத்தமா 8 கேண்டில்ஸ் வரைக்கும் ஏத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் அண்ணி, சூப்பரா பண்ணீங்க. இப்ப பாப்போம் அந்த செம்பா என்ன பண்றானு. கூலா இருங்க அண்ணி. இப்போ நம்ம அர்ச்சனா அவர்களை தொடர்ந்து அடுத்து நம்ம யார் மேடைக்கு அழைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கடைசி கண்டெஸ்டன்ட் செம்பா கார்த்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Come on, செம்பா. All the best. அண்ணி, all the best. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. ஓகே, சோ செம்பா நீங்க ரெடியா? இப்போ நீங்க 10 மெழுகு வர்த்தியில 9 மெழுகு வர்த்தி ஏத்திருக்கீங்க. சூப்பர் செம்பா. நிஜமாவே சொல்றேன் லட்சுமி, உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளவு பொறாமையா இருக்கு. செம்பாவை பத்தி நாங்க உங்ககிட்ட என்னென்னமோ பேசியிருக்கோம். கடவுள் என் வாயை அடைச்சிட்டாரு. செம்பா மாதிரி ஒரு நல்ல மருமகள் கிடைக்கிறதுக்கு நீ கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். நிஜமாவே உங்களுக்கு இனிமே நல்ல காலம்தான் லட்சுமி. என் மருமகளை பாரு, கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணி ஒண்ணுமே செய்யாம உட்காந்துட்டு இருக்கா. இது நாள் வரைக்கும் ஒரு நாள் ஒரு வேளை சோறு போட்டதில்ல. ஆனா செம்பாவை பாரு, எவ்வளவு அழகா எல்லா வேலையும் செய்யறா. உண்மைதான், செம்பா உங்களுக்கு கிடைச்சது பெரிய வரம். செம்பா மாதிரி ஒரு மருமக கிடைச்சா எல்லாருக்கும் பெருமையா தானே இருக்கும். எனக்கும் செம்பா மாதிரி ஒரு மருமக இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? வெளித்தோற்றத்தை பார்த்து யாரையும் எடை போடக்கூடாதுன்னு நான் மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனோட உண்மையான அடையாளமே அவனோட வேலையில தான் இருக்கே தவிர பொறப்புல இல்லை.
நீ அந்த கடவுளை நேர்ல வந்து சொன்னால சரிமா, செம்பாவ அந்த வார்த்தை சொல்லி கூப்பிட மாட்டோம். ஒரு வேலைக்காரி தானே, எந்த காலத்திலயும் எதுக்காகவும் நீ என் பொண்ணுங்கறத மாறாது. உனக்காக இந்த உலகத்துல நான் எதையும் விட்டு கொடுப்பேன். என் உசுர கேட்டா கூட நான் உனக்கு கொடுப்பேன். நான் சாகுற வரைக்கும் இவளை என் மருமகளை நான் ஏத்துக்க மாட்டேன். இது சத்தியங்க. நானும் தப்பு செஞ்சிட்டேன் செம்பா, உன்னோட உண்மையான மனசை புரிஞ்சுக்கல.